புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க தமிழிசை முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் ஆனால் அவர் தேர்தலில் நிற்க என்ஆர் காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி நரேந்திர மோடி தரம் தாழ்ந்து நான்காம் தர அரசியல்வாதி போல் பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார் கடந்த வாரம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி போராட்டம் நடத்தினர் நேற்று கர்நாடக முதலமைச்சர் மத்திய போராட்டம் நடத்தினார் இன்று கேரளா முதலமைச்சர் போராட்டம் நடத்துகிறார் மேற்கு வங்க முதலமைச்சரும் பாஜக ஆளும் கட்சியாக உள்ள மாநிலங்களுக்கு நிதி முறையாக வழங்கப்படுகிறது எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை வஞ்சிக்கிறது அதனால்தான் முதலமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்துறை அமைச்சரை சந்தித்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்க இடம் கேட்கவில்லை மாநில வளர்ச்சி சம்பந்தமாக தான் பேசினேன் என தெரிவித்துள்ளார் ஆனால் தமிழிசை புதுச்சேரிக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தார் என தெரிவிக்க வேண்டும் இப்போது அவர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் ஆனால் அவர் இங்கு தேர்தலில் நிற்க என்ஆர் காங்கிரஸ் பாஜகவே எதிர்க்கிறது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தது மகிழ்ச்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு அவர் அரசியல் பிரவேசம் குறித்து தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்த பிறகே கருத்து கூற முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார்